வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீயும் நம் காதலும் எபிசோட் 14. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் சிங்கப்பூர். ஆதிஷாம் பார்வதியெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க. பார்வதி, மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்ல வேணா? உங்களை பார்க்க மட்டும் வரல, எனக்கு நாளைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது. அது ஒன் டே மட்டும்தான் மாமா. நாளைக்கு மார்னிங் 10:00 ஒன் 1:30 வரைக்கும். ஆதி, சரி பொண்டாட்டி, நீ என்னை பார்க்க வரல, உன்னோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண வந்திருக்க, அதானே? உனக்காக நான் எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தெரியுமா? நீ நானும் ஒன்றா இருக்க ரூம் கூட அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஷாமு கூட வேறு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டேன். நீ எப்போதுமே புரிஞ்சிக்க முடியாதுடி. உன்னை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதான் எனக்கு நீ கொடுக்குற மரியாதை தானே அடி. போடி இந்த ரூம்கி. பார்வதி, என்னம்மாம்மா கோஸ்டிங்களா? சரி, என் ரூம்கியே தாங்க ஃபஸ்ட், அப்புறம் பேசலாம். சரியா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம் சரியா? ஆதி, சரிடி, போய் ஃப்ரெஷ் ஆகிடு, அப்புறம் இருக்கு உனக்கு. போடி, நான் செம கடுப்பில் இருக்கேன்னு போகிறாரு. பார்வதி, சரி சரி, என் செல்ல மாமா இல்லை, கோச்சிக்காதீங்க சரியா? ஆதி, சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் வெளியில் சாமி கொடுருக்கேன். பார்வதி, சரி மாமா. ஷாம், என்னாச்சு ஆதி, ஏன் டல்லாக வர, எதுவும் ப்ராப்ளமா? சொல்ல ஆதி, தங்கச்சி எதுவும் சொல்லிச்சா? ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவளுக்கு நாளைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கான், அதுக்கு தான் வந்திருக்காளாண்டாவ. அவனை நம்ப வச்சு ஏமாத்திட்டாடா தெரியுமா? ஷாம், என்ன ஆதி, அவன் எப்படி சொல்லுவா தங்கச்சி? என்ன கதை விடுறியா? அப்பா சாமி என்னை ஆளை விடு, உங்கள் போதைக்கு என்னை ஊருக்காவா கம்மி விடு போதும். அப்பா சாமி ஆளை விடு, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க, நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறேன். ஆதி, நில்லு ஷாம், நானும் வரேன்டா. ஷாம், அட போப்பா, என்னை ஆளை விடு. பார்வதி ரூம்லேருந்து ரெடியாகி வராங்க. ஒரு சுடிதார் போட்டு நல்லா மேக்கப் பண்ணி வராங்க. ஆதி தன்னையே மெய் மறந்து பார்க்குறாரு. அவராகவே இல்லை. பார்வதி, மாமா என்னாச்சு, எப்படி நிற்கிறீங்க? அப்புறம் கையை முகத்துக்கு முன்னாடி காமிச்சு ஆடுறான். என்னாச்சு மாமா? அப்புறம் பார்வதி ஆதி போய் ஹக் பண்ணுறான். ஆதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வர்றாரு. ஆதி பார்த்துட்டு, என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, எப்படிடி என்னை சமாதானம் பண்ண தானே, ஹக் பண்ண சொல்லடி. பார்வதி, அப்படிலாம் இல்லை மாமா, நீங்கள் என்ன ஷாக்காக பார்த்தீங்க, இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் நான் உங்களை ஹக் பண்ணேன் சரியா? ஆதி, சரி வாடி போகலாம், என்னடி எப்படி பார்க்குறேன், என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் என்னை பார்த்து அப்படி ஒரு லுக் விடுறேன். பார்வதி, சரி சரி கோவப்படாதீங்க மாமா. சரி, உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் இன்னும் 4 டேஸ் ஷாம் கூட தான் இருப்பீங்களா சொல்லுங்கள், இல்லை இன்றைக்கி என் கூட இருக்க மாட்டிங்களா? ஆதி, ஆமாம் போடி, நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன், நீ என்னென்னா மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன், உனக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணவே நான் எதிர்பார்க்கலடி. போடி, என் கூட பேசாத, இப்போ மட்டும் ஷாம் கூட இருக்க போகிறீங்களான்னு ஏன் அதுவும் வேணுன்னா சொல்லிடு. நான் இந்த ஊர்லேருந்து போகிற வரைக்கும் ஷாம் கூடவே இருக்கேன் சரியா? பார்வதி, என்ன மாமா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக அடை பிடிக்கிறீங்க? நான் அப்படி சொல்லணா? நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படி ஹேட் பண்ணி பேசுகிறீங்க. போங்க மாமா, உங்களை என்னமோ நினச்சிருந்தேன், நீங்கள் இப்படி பேசுங்க நான் எதிர்பார்க்கல. ஆதி, சரி சரி ரொம்ப பண்ணாமல் வாடி சாப்பிட போகலாம். என்னாச்சு ஏன் பலர? நான் இப்போ என்ன சொன்னேன், ஓய் சாரிடி பொண்டாட்டி, அழாதடி, எனக்கு நீ அலறத பார்க்க கஷ்டமாக இருக்குடி, ப்ளீஸ்டி அழாத. ஆதி பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாரு. கண்ணை தொடச்சி விட்டுட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஓய் மை செல்ல கண்ணலைக்கு பொண்டாட்டி, நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் சரியா? ஆதி, ஷாம் அவன் ஹோட்டலுக்கு போயிட்டா சாப்பிட, நாம் போனால் சரியா? ஆதி பார்வதி கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி ஹாப்பி ஸ்மைலோடு போகிறா. ஆதி பருதி ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஷாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காரு. ஆதி ஷாமை பார்த்து, என்னை ஏண்டா என்னை விட்டுட்டு சாப்பிட்றேன்? ஷாம், ஆமாம் வா ஆதி, வா தங்கச்சி இரு, ஆதி நான் ஆர்டர் பண்ணவா? ஆதி, இல்லை வேணாம் ஷாம், நாங்கள் உள்ளே போகிறோம், நீ இங்கேயே சாப்பிடு ஓகேவா? ஷாம், போ ஆதி, பில் மட்டும் நீ பே பண்ணிவிட்டு ஓகேவா? ஆதி, சரிடா. ஆதி பருதி உள்ளே போகிறாங்க. ஆதி, ஆர்டர் பண்ணவா பொண்டாட்டி, உனக்கு என்ன பிடிக்க சொல்லடி. பார்வதி, எனக்கு வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்கும். மாமா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்கள் சரியா? என் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண வேணாம் சரியாம்மா? ஆதி, சரி மை ஸ்வீட் பொண்டாட்டி,
ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் சூப் சாப்பிடும் ஓகேவா பொண்டாட்டி? பார்வதி ஓகே மாமா. அப்புறம் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்புறம் ஷாம் ஆதி பர்வதியெல்லாம் ரூமுக்கு போகிறாங்க. பார்வதி ரூமுக்கு போகிறாங்க. பார்வதி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா. அவங்க வீட்டில் இருக்கும்போது டிஷர்ட் ஷார்ட்ஸ் பேண்ட் போட்டுப்பாங்க. ஆதி வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கார் ஷாம் கூட. ஷாம், நான் பார்வதி கூட தான் இருக்க போகிறேன் ஷாம். அவள் இந்த ஊர்லேருந்து போகிற வரைக்கும் அவள் கூட தான் நானும் இருக்க போகிறேன் சரியா? நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத சரியா? ஷாம், ஆதி ஆரம்பிச்சிட்டு உன்னோட அட்ராசிட்டிஸை நீ நடத்துடா ஓகே ஆதி. நான் தூங்க போகிறேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை சரியா ஆதி? குட் நைட் ஆதி. ஆதி, சரிடா ஷாம், குட் நைட், பை, மார்னிங் பார்ப்போம். பார்வதி அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நான் சிங்கப்பூர் வந்து ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறேம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தம்பி தங்கச்சிலாம் சாப்பிட்டாங்களா? அப்பா ஃபோன் பண்ணாங்களாம்மா? ஆவி, ம், அம்மு, நீ சாப்பிட்டியாமோ? சிங்கப்பூர் கிளைமேட் எப்படி இருக்குது சொல்லாமோ? பார்வதி, இங்கே கொஞ்சம் குளிர்துமா, ஆனால் நான் சேஃப்டியாக தான் இருக்கேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் தூங்குங்க ஓகேவா? தம்பி தங்கச்சி நான் கேட்டுதான் சொல்லுங்கள். நான் 4 days வந்துடுவேன் சரியாம்மா? சாவி, ஓகேம்மு, நீ நல்லா ரெஸ்டடு, டேக் கேர் அம்மு, குட் நைட் அம்மு. பார்வதி, குட் நைட்மா, நான் நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் ஓகேவா? சாவி, சரியாம்மு, பாய். பார்வதி அவங்க அம்மாட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறான். அப்போ ஆதி உள்ளே வராரு. ஆதி, என்னடி பொண்டாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க, டிஷர்ட் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்க? பார்வதி, ஆமாம் மாமா, நான் வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் இருப்பேன். ஏன் மாமா பிடிக்கலையா? ஏன் மாமா இப்படி பிரமிச்சு பார்க்குறீங்க? ஆதி, அப்படிலாம் இல்லடி பொண்டாட்டி, நீ ரொம்ப மாடர்ன் கேள் தான். பார்வதி, சரி மாமா தூங்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஏசியாக கொஞ்சம் குறைச்சி வைங்க, ரொம்ப குளிர்தா தான். ஆதி, சரி நீ இப்போ யார் கூட பேசிகிட்டு இருந்த? பாரு, உங்கள் வருங்கால் அத்தைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் மாமா. ஆதி, சரி பொண்டாட்டி, அத்தை உன் தம்பி தங்கச்சில் எப்படி இருக்காங்க? பார்வதி, மாமா அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க. சரி நம்ம தூங்கலாமா? ஆதி, என்னது தூங்கலாமாவா? என்னடி நீ ஏதாச்சும் பேசவே நினச்சேன், நீ என்னென்னா தூங்கலாமான்னு கேட்குற? பார்வதி, என்ன மாமா இப்போ என்ன வேணும் சொல்லுங்கள் மாமா. ஆதி, ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது, சொல்லடி. பார்வதி, அவ்வளோதானே மாமா, இதுக்கு போய் எப்படி தயக்கமாக பேசுகிறீங்க? ஆதி, ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, உன்னை நான் எப்படியாச்சும் என் வீட்டில் சொல்லி பொண்ணு பார்க்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் சரியா? நீ இல்லாமல் நான் வாழ முடியாதுடி பொண்டாட்டி. பார்வதி, மாமா நீங்கள் இல்லாமலும் என்னால் வாழ முடியாது. மாமா, இந்த 4 days முடிஞ்சு போகும்போது சென்னை போய் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்ல போகிறேன் உங்களை லவ் பண்ணுறத, நீங்களும் போய் சொல்லுங்கள் சரியா? ஆதி, கண்டிப்பாக பொண்டாட்டி, நான் சொல்ல தான் போகிறேன். பார்வதி, சரி நம்ம லவ் பண்ணுற விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும் மாமா சொல்லுங்கள் சரியா? ஆதி, அதுவா என்னோடய தம்பி அருணுக்கும் என் ஃப்ரெண்டு ஷாமுக்கும் தான் தெரியும் பொண்டாட்டி, வேறு யாருக்கும் தெரியாது சரியா பொண்டாட்டி? பார்வதி, சரி எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட் மோனிஷக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் அவகிட்ட இன்னும் லவ் பண்ணுறதை பற்றி சொல்லலை மாமா. ஆதி, சரி பொண்டாட்டி, நீ என்ன ஒவ்வொரு நாளும் இப்படி மிஸ் பண்ணியிருக்க, என்னை பார்க்காத போது சொல்லடி. பார்வதி, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை? நான் அதை நினச்சி தான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன். மாமா, அப்புறம் உங்களை எப்போ பாப்பா நினச்சிட்டு இருந்தேன். அத்தா மாமா. ஆதி, சரி பொண்டாட்டி, இப்போ நம்ம தூங்கலாமா? பார்வதி, சரி மாமா தூங்கலாம், குட் நைட் மாமா, லவ் யூ ஸோ மச், ஹாப்பி எண்டிங், மலரும்.